கையில் காசு இல்லாமல் அரசு மருத்துவமனைகளை நாடி செல்லும் அப்பாவி மக்களுக்கு கண் கண்ட தெய்வமாய் நின்று மருத்துவம் பார்க்கும் பல மருத்துவர்களுக்கு மத்தியில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் அரசு பணத்தில் வயிற்றை நிரப்பிக் கொண்டு மக்களுக்கும் அரசுக்கும் அல்வா கொடுக்கும் அரசு மருத்துவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் அங்கு சுமார் 120 அரசு மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனாலும் பெரும்பாலான நேரங்களில் மருத்துவர்களே இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் பெரும்பாலான அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று பணிபுரிந்து பணம் சம்பாதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டாக்டர்கள் வந்து சில பேர் அவங்கவுங்க ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுருக்காங்க, சில பேர் இன்னொரு பெரிய ஆஸ்பத்திரியில் அங்கே போய் வேலை பார்க்குற ஏற்பாட்டோடு இருக்கிறாங்க. அதனால் வர வேண்டியது 8 மணிக்கு வர வேண்டியது, அது ஏதோ பயோமெட்ரிக் ஆம்பளம் வந்து இப்போ கை வச்சா ரேகை வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரேகை வைக்கிறதால ரேகையை வச்சு முடிஞ்ச உடனே உடனே அவங்க வந்து எங்கே போகணுமோ அங்கே அவங்க தனியார் மருத்துவமனைக்கு போகிறது அல்லது அவங்க சொந்த மருத்துவமனைக்கு போகிறது என்ற அடிப்படையில் போயிடுறாங்க. அரசு மருத்துவர் சேதுபதி என்பவர் அரசு சம்பளத்திற்காக காலை 9 மணிக்கு மட்டும் மருத்துவமனையில் தலையை காட்டிவிட்டு பயோமெட்ரிக் வருகை பதிவில் அட்டெண்டன்ஸ் போட்டுவிட்டு பின்னர் தலை தெரிக்க கார்த்திக் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு சென்று கேஸ் அட்டன் செய்யும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர ஆரா கிளினிக் என்ற தனியார் மருத்துவமனையையும் இவர் நடத்தி வருகிறார். இதனால் சிகிச்சைக்காக வந்து கால் கடுக்க காத்திருந்த அப்பாவி பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் அரசு மருத்துவர்கள் பணிபுரியும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று பணம் கொடுத்து வைத்தியம் பார்க்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இப்படி அரசு சம்பளத்தில் வாயையும் வயிற்றையும் நிரப்பிக் கொண்டு தங்களை நாடி வரும் மக்களுக்கும் இலவசமாக சிகிச்சை அளிக்காமல் பணத்திற்காக மக்களையும் அரசையும் ஏமாற்றி பிழைக்கும் இதுபோன்ற அரசு மருத்துவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர்களை பணி நீக்கம் செய்தும் மருத்துவத்துறை உத்தரவிட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் மருத்துவர் மீதான குற்றச்சாட்டின் மீது விசாரணை நடத்தியதாக விளக்கம் அளித்திருக்கும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் ரேவதி பாலன், பெரியப்பாவுக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாகவே துறையின் மூத்த மருத்துவருடன் அரசு மருத்துவர் சேதுபதி 1 மணி நேர விடுப்பு எடுத்துச் சென்றதாகவும், மற்றபடி பயோமெட்ரிக் வருகை பதிவேடு உரிய முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் விளக்கம் அளித்தார். ஆனால் டீன் ரேவதி பாலனின் விளக்கத்தை கேட்கும்போது அரசு மருத்துவர் சேதுபதியை காப்பாற்ற சப்பை கட்டுகிறாரோ என்ற சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறது.